வணக்கம் நேயர்களே, சீஷாவின் மருத்துவ நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் சீஷாவின் மருத்துவ நேர நிகழ்ச்சியில் வந்து நாம் பலதரப்பட்ட வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் வந்து எளிய முறையில் தீர்வு கண்டிருக்கோம். இந்த வாரம் கூட நம்ம சீஷா மருத்துவமனையிலிருந்து ஃபிசியோதெரபிஸ்ட் சார் ஜாய் சிங் சார் நம்மோட இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறதுமா, இந்த எதுவுமே செய்யாமல் இந்த வயதானவர்களுக்கோ இந்த 40 எபோ அவங்க மேலே பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு மூட்டு வலிங்கிறாங்க, எல்லா எலும்பு ஜாயின்ட் பெயின்ங்கிறாங்க, இதெல்லாம் எப்படி சார் உருவாகுது, அதை பற்றி சொல்லுங்களேன். மூட்டு வலிக்கு முக்கிய காரணம் வந்து மூட்டு தேய்மானங்க. அதுக்கு வந்து உடல் பருமன் முக்கிய காரணம். இன்னொன்று வந்து பரம்பரைன்னு ஒன்று இருக்குது, அப்பா அம்மாவுக்கு இருக்கிறது அதே மாதிரி வரும். இன்னொன்று பழைய சிறு வயசில் நம்ம நிறையா இடத்துல விளாண்டு அடிபட்டு அதை கவனிக்காமல் விட்டால் அது கொஞ்சம் நாளடைவில் வயசாகிறப்போ அந்த சின்ன வயசில் ஏற்பட்ட அந்த விளையாட்டு காயங்கள் வந்து மூட்டு தேய்மானத்துக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்கும். அந்த மூட்டு தேய்மானம் வந்த உடனே மூட்டில் வந்து எல்லாம் வலி வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக சார், நல்ல ஒரு எளிய முறையில் சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மனித உடல்லையே வேகமாக தேயக்கூடிய சில தேய்மான எலும்புகள்லாம் இருக்கும், அது எதுன்னு சொல்ல முடியுமாங்க சார்? குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எலும்பில் வந்து தேய்மானம்ன்றது வராது. ரெண்டு ஜாயிண்ட், ரெண்டு எலும்பு சேர்ந்து கூடினா தான் அதுக்கு பேர் ஜாயிண்ட்டுவாங்க. ஸோ எலும்பில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக தேய்மானன்றது வராது. எலும்புக்கு நடுவில் ஜவ்வுன்னு ஒன்று இருக்கும், அதுதான் சாஃப்டாக இருக்கும், அந்த ஜவ்வு இருக்கும். அந்த ஜவ்வுனுடைய நார்மல் அந்த தன்மை போனதுக்கப்புறம் அந்த லூப்ரிகேஷன் மாதிரி இருக்கிறதெல்லாம் போன ஜெல்லி மாதிரி இருக்கும், அதனுடைய அந்த தன்மை போனதுக்கப்புறம் வந்து தான் எலும்பும் எலும்பும் உரசுறப்போ தான் அந்த வலி வந்து உங்களுக்கு வரும். பெண்களுக்கு வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா 45 வயசுக்கு மேலே அந்த மாதவிடாய் நின்னதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எலும்பில் இருக்கக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற மினரல்ஸ் வந்து குறைஞ்சிரும். அது குறைஞ்சிச்சின்னா எலும்பு வந்து வீக் ஆகும். தேய்மானம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு எலும்பு சேர்ந்து ஜாயின் பண்ணுறது தான் ஒரு ஜாயிண்ட்டு. அந்த ஜாயிண்ட்டுக்கு இடையில வந்து ஜவ்வு மாதிரி இருக்கும், அது வந்து லிகமெண்ட் அப்படின்வாங்க. அப்புறம் கார்டிலேஜ்னு ஒன்று இருக்கும், நம்ம ஒயிட் கலரில் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து தான் ஜாயிண்ட்டுக்கு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸை கொடுக்கும். ஸோ நம்ம காலை மடக்கி நீட்டுறப்போ வந்து ஸ்மூத்தாக அந்த கிளைட் ஆகிறதுக்கும் ஃப்ளெக்ஸ் ஆகிறதுக்கும் யூஸ் பண்ணுறது வந்து அந்த ஜவ்வும் அந்த கார்டிலேஜ் அந்த லிகமெண்ட்ஸ் இதெல்லாம் எல்லாமே வந்து ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கும். எலும்பு எலும்பு உரசதுக்கு முன்னாடி எல்லாம் ஏதோ ஜெல் இருக்கும், நரம்பெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க, அதை கொஞ்சம் புரியும்படியாக சொல்லுங்களேன். இப்போ நம்மள்ட்ட வந்து இது வந்து நம்ம இடது தொடை எலும்பு, இது வந்து இடது கால் எலும்பு. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா டைரெக்டாக இது ரெண்டுமே வந்து இப்படி தான் இருக்கும். கால் நம்ம நீட்டுறப்போ இந்த மாதிரி வரும், கால் மடக்கிறப்போ இந்த மாதிரி வரும், கால் மடக்கிறப்போ. ஸோ இது வந்து டைரெக்டாக வந்து ரெண்டு எலும்பு வந்து உரசாது. இந்த இடத்துல ஜெல்லி இந்த மாதிரி இருக்கும், ஜெல்லி இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா இதை வச்சுருவோம், இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல சார், ஓகே, இதுதான் வந்து நீ ஜாயிண்ட்டு. இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வலது காலினுடைய நீ ஜாயிண்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக இப்படி தான் இருக்கும். இந்த முட்டியில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பெட்டலாக நீ கேப் அப்படின்வாங்க, இந்த நீ கேப் தான் இது. இதை சுற்றி என்ன இருக்குன்னா அந்த மசில்ஸ் இருக்குது, இந்த அந்த தொடை மசில்ஸ் இருக்குல்ல, மசில்ஸ் வந்து இந்த இதை கவர் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் போகுது. ஸோ இந்த மசில் கண்ட்ராக்ட் ஆகிறப்போ கால் நீளாகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படி மடக்கி இருக்கிறப்போ இது இது பண்ணிங்கன்னா வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இதுதான் மெக்கானிசம். ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்துட்டிங்கன்னா ஜாயிண்ட்டுக்குள்ளே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு எலும்பும் டைரெக்டாக கான்டாக்டில் இருக்காது, அதுக்கு நடுவில் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து மெனிஸ்கஸ் அப்படின்வாங்க, அதுக்கு கீழே இருக்கிறது வந்து கார்ட்டிலேஜ்னுவாங்க. இது என்ன பண்ணுன்னா சாஃப்டாக ஜெல்லியாக இருக்கும். நீங்கள் நான்வெஜ் பிரியரா, சிக்கன்லாம் சாப்பிட்ருக்கீங்களா, சிக்கன் லெக் பீஸ்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட்றப்போ அந்த ரெண்டு ஜாயிண்ட் கடையில் பார்த்துட்டிங்கன்னா வெள்ளையாக தேங்காய் சில்லு மாதிரி ஒன்று தொப்பி மாதிரி கலண்டு வரும், அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கார்ட்டிலேஜ்னுவாங்க. அதுக்கு மேலே சின்ன சின்ன ஜவ் மாதிரி இருக்கும், சாஃப்டாக வெள்ளையாக இருக்கும், அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஜவுகள். இதெல்லாம் சேர்ந்து தான் ஜாயிண்ட்டை வந்து ஸ்மூத்தாக வச்சுக்குது. ஸோ வயசாக ஆக என்ன ஆகும்னா ஓவர் யூஸ்னாலேயோ இன்ஜுரினாலேயோ இல்லை வெயிட் அதிகமாக இருந்தாங்கன்னா இந்த ஜவ்வனுடைய தன்மை போயிடும். இது போனதுக்கப்புறம் என்னாகும்னா இந்த எலும்பும் டைரெக்டாக உரசும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினில் ஆயிலே இல்லாமல் ஓடுனா எப்படி அந்த ஃப்ரிக்ஷன் வருமோ அந்த மாதிரி தான். இந்த லூப்ரிகேஷனுக்காக தான் இந்த உள்ளே இருக்க மெனிஸ்கஸ் இருக்குது, இந்த சைடில் இருக்க ஜவ்வுகள்லாம் வந்து இந்த ஜாயிண்ட்டை வந்து ஸ்டேபிளாக பிடிச்சிக்கிறதுக்கு பார்த்துக்கணும். சார், இதுக்கு சிகிச்சை முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்து எல்லாமே ஆப்ரேஷனில் தான் பண்ண முடியுமா, அல்லது வேறு ஏதாச்சும் எளிய முறை பயிற்சியிலேயே குணமாக்கலாமா, இல்லை இதெல்லாம் சில ஏதாவது இன்ஜெக்ஷன் மூலியமாக திருப்பியும் அதுக்கு ஏதாச்சும் உள்ள மருந்து டைரெக்டாக, அதாவது கட் பண்ணி எடுக்காமல் உள்ள டைரெக்ட் இன்ஜெக்ஷன் மூலியம் பண்ண முடியுமா, இதனுடைய சிகிச்சை முறைகள் எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன். குறிப்பாக இப்போ மூட்டு தேய்மானம் பற்றி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டுபிடிச்சி ஒரு சிறந்த ஆர்த்தோபீடியஷனையோ
பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்துட்டிங்கன்னா ஆரம்பத்தில் இருக்க மூட்டு தேய்மானம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பயிற்சி கொடுத்துருவாங்க. மூட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சியின் மூலமாகவே இந்த வரக்கூடிய வழியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மசில் இருக்குல்ல, இந்த தொடையில் இருக்கக்கூடிய மசில்ஸ் இருக்குல்ல, இந்த மசில், இந்த மசிலும் காலுக்கு பின்னாடி இருக்க மசிலும் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மூட்டு தேய்மானத்தை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரெண்டும் வந்து என்ன பண்ணிடுனா நல்லா ஸ்ட்ரென்த்தோடு இருந்துச்சுன்னா, நல்லா வலுவோடு இருந்துச்சுன்னா இந்த மூட்டில் இறங்கக்கூடிய வெயிட்டை வந்து அது பாதி எடுத்துரும். அந்த மசில்ஸ், தொடையில் இருக்க மசில்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டையோ டாக்டர்ட்டையோ போனீங்கன்னா அவங்க வந்து அந்த காலுக்குரிய பயிற்சியை, தகுந்த பயிற்சி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க அறிவுரையின்படி நீங்கள் பண்ணுறப்போ வந்து இந்த மூட்டு தேய்மானத்தை வந்து தடுக்கலாம். இது வந்து ஆரம்பத்தில். மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து அந்த லோக்கல் ஜாயிண்ட் பெயினுக்கு வந்து எலக்ட்ரோ தெரபி மொடாலிட்டிஸ் இருக்குது, ஹீட் மொடாலிட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்துட்டு வந்து இந்த லோக்கலைஸ்டு பெயினை வந்து டெம்பரவரியாக அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்கல்ல இதனுடைய சிவியாரிட்டி அதிகமாகிருக்கு, தேஞ்சிருக்கு அப்படின்னா மூட்டில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டிங்கன்னா வலி வந்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து இல்லாமல் இருக்கும், அந்த தேய்மானத்தினுடைய வலி வந்து இல்லாமல் இருக்கும். நீங்கள் சொன்னீங்கல்ல சிக்கனில் கடிக்கிறப்ப அந்த தொப்பி மாதிரி வரும்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் டேமேஜ் ஆகி டைரெக்டாக இந்த எலும்பும் இந்த எலும்பும் உரசிக்கிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். அப்போ வந்து என்ன ஆகும்னா ரெண்டு போனுமே டைரெக்டாக வந்து உரச ஆரம்பிச்சிடும். அப்போ உரசுறப்போ கொஞ்சம் கூட மூமெண்ட்ஸ் இருக்காது, சின்னதாக ஒரு மூமெண்ட் இருந்தால் கூட வலி வந்து சிவியராக இருக்கும். அவங்களால காலை தரையில் கூட வைக்க முடியாது, குறிப்பாக காலையில் எழுந்துச்சுனா காலை வைக்கிறதுக்கே யோசிப்பாங்க, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்கும். அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போர்ஷனை எடுத்துருவாங்க, இந்த தொடையில் இருக்க எலும்பினுடைய இந்த போர்ஷனை எடுத்துருவாங்க. இந்த போர்ஷனை எடுத்துகிட்டு புதுசாகவே ஜாயிண்ட் வைப்பாங்க, ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட், மெட்டல் பிளாஸ்டிக் வச்சு ஜாயிண்ட் வச்சுருவாங்க. அந்த ஜாயிண்ட் வச்சதுக்கப்புறம் எந்த பெயினுமே இருக்காது, நார்மலாக எல்லா வேலையும் பார்க்கலாம். இப்போ எனக்கு இன்னொரு டவுட்டு சார், இப்போ நீங்கள் அந்த நரம்பு மண்டலத்தில் வந்து எலும்பு பாதுகாக்கிறதே நரம்பு மண்டலம் தசை மண்டலம் தான் அப்படின்னு சொன்னீங்க, ஒருவேளை இதையெல்லாம் நம்ம சரியாக பாதுகாத்துட்டாவே நம்ம மூட்டு தேய்மானத்தை ஓரளவுக்கு தவிர்க்கலாமா? கண்டிப்பாக. உதாரணத்துக்கு நான் என்ன சொன்னேன்னா ஆரம்பத்திலே வலி வந்து நமக்கு உணர்த்துறது வந்து நரம்புகள் தான். இங்கே ஏதோ டேமேஜ் அப்படின்னா அந்த நரம்பு மூலமாக தான் மூளைக்கு வந்து அந்த வலியினுடைய செய்தி பரவுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும், மூட்டில் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் நமக்கு வந்து மூட்டில் வலி இருக்குது. ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து ஒரு டாக்டரையோ ஃபிசியோதெரபிஸ்டையோ பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது நான் சொன்னேன்ல ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்னு சொன்னேன், இப்போ ஸ்போர்ட்ஸில் அதாவது கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ், நான் கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் ரெண்டு இருக்குது. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டேரெக்டாக ஏதாவது இன்ஜுரி ஆகி உள்ள மெனிஸ்கஸ் நான் சொன்னேன்ல மெனிஸ்கஸ்னால் இதுதான் அந்த மெனிஸ்கஸ், அப்புறம் இந்த லிகமெண்ட்ஸ்னு வாங்க உள்ள ஆன்டீரியர் க்ரூஷியட் லிகமெண்ட் அண்ட் போஸ்டீரியர் க்ரூஷியட் லிகமெண்ட் ரெண்டு லிகமெண்ட்ஸ்லாம் இருக்குது உள்ள. ஸோ இந்த இது என்ன ஆகும்னா இந்த லிகமெண்ட்டில் உள்ள ஜாயிண்ட்டுக்குள்ளே ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா சின்னதாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதில் ஏதோ கிழிஞ்சு டேமேஜ் இருந்துச்சுன்னா உங்களால் காலை மடக்க முடியாது, ஷார்ப்பாக வலிக்கும், உள்ளே அப்படியே குத்துனா அப்படி இருக்கும், அந்த மாதிரி வலிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாடிப்படி ஏறுறது, டாய்லெட்டில் உட்காந்து எழுந்திரிக்கணும்ல, அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணவே முடியாது. ஸோ மடக்கி நீட்டுறப்பே வந்து வலிக்கும். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா நவீன அறுவை சிகிச்சைன்னா ஆர்த்ரோஸ்கோப்பி அப்படின்வாங்க. ஆர்த்ரோஸ்கோப்பிங்னா ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டு ரெண்டு ஓட்டை போட்டு கேமரா உள்ளே அனுப்பிச்சிருவாங்க, உள்ளே அனுப்பிச்சிட்டு அது மூலமாகவே பார்த்துட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை, இந்த ஜாயிண்ட்டுக்கு ரீச் ஆகணும்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை, சின்னதாக நுண்துளை அறுவை சிகிச்சைன்னு வாங்க, அதுக்கு டேரெக்டாக ரெண்டு ஹோல் போட்டுட்டு ஜாயிண்ட்டுக்குள்ளே போயிட்டு டேமேஜ் ஆன ஜவ்வை வந்து எடுத்துருவாங்க, எந்த ஜவ்வு கிழிஞ்சிருக்கோ அதை வந்து எடுத்துருவாங்க, எடுத்துட்டாவே நமக்கு வலி வந்து இருக்காது. அதுக்கப்புறம் தகுந்த பயிற்சிக்கு அப்புறம் வந்து நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், நீங்கள் அதே ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ணாலும் கண்டினியூ பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாம் லைஃப் ஸ்டைலே மாறி போயிடுச்சு. உதாரணத்துக்கு நம்ம போர்ட்டிகோலேருந்து ஒரு பைக்கையோ காரையோ ஸ்டார்ட் பண்ணோம்னா நேராக நம்ம ஆஃபீஸ் காரோ போர்ட்டிகோல தான் போய் நம்ம வந்து காரையோ பைக்கையோ நிறுத்துகிறோம். அந்த காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தாத்தா பீரியட்லலாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் காலையில் நியூஸ் பேப்பர் வாங்குறதுனா ஒரு தெரு முக்கு வரைக்குமாவது போயிட்டு வந்து நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வருவாங்க, பால் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ அப்படி கிடையாது, வீட்டுக்கே வந்து நியூஸ் பேப்பர் போட்டு போயிடுறான், பால் வந்து வீட்டுக்கே வந்துடுது, நம்மளும் வந்து நடக்கிறதே கிடையாது. உடற்பயிற்சின்றது வந்து நம்மள்கிட்ட வந்து கிடையவே கிடையாது. இப்போ இருக்கிற மக்கள்கிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜென்ரேஷன் குறிப்பாக அடுத்து வர்ற ஜென்ரேஷன் வந்து உடற்பயிற்சின்றதே கிடையாது. உடற்பயிற்சியை வந்து தனியாக அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி தேவைன்னு அது ஒரு டைம் பாஸ்க்காக பண்ணுற மட்டும் தான் பண்ணுறாங்க. அன்றாட வாழ்க்கையில் மக்களுக்கு வந்து உடற்பயிற்சின்றதே கிடையாது. உடற்பயிற்சி வந்து சரியான முறையில் இருந்துச்சுன்னா இந்த எலும்பு தேய்மானம், உடல் பலவீனம் இதிலிருந்து எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சார் இன்னொரு கடைசி இறுதியாக ஒரு கேள்வி, இந்த எலும்பு மஜ்ஜை அப்படிங்கிறாங்கள, இப்போ சின்ன குழந்தைங்க ஏதாச்சும் உளுந்து ஒருவேளை புரோக்கன் ஆகிடுச்சுன்னா எலும்பு அதே கூடிரும் வளர்ந்துருங்கிறாங்க, பெரியவங்களுக்கு ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகுது அல்லது கூடாது அப்படின்னுலாம் சொல்கிறாங்க, அந்த எலும்பு மஜ்ஜைன்னு என்ன, அது எலும்புக்குள்ளே ஒரு இப்படி ஒட்ட வைக்கிறதுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா, இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி ஏதாச்சும் தேவைப்படுமா? நார்மலாகவே யாருக்கு எலும்பு உடைஞ்சாலும்
தசையிலையோ ஸ்கின்லேயோ எதாவது டேமேஜ் ஏற்பட்டாலும் நம்ம உடம்புக்கு வந்து இயற்கையாக கொடுத்துருக்க இது என்னென்னா அதுவே ஹீலாயிரும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கே ஒரு சின்ன கட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா அதுவே என்னாகும், கூடிரும், அந்த இடத்துல ஒரு தழும்பு வந்துடும். அதே மாதிரி தான் எலும்புக்கும் உள்ள எப்படி உடஞ்சாலும் அது கூடிக்கிறோம். என்ன ஒன்று அப்படின்னா கரெக்டான அலைன்மெண்ட்டில் இருக்காது. உடஞ்ச உடனே அப்படி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அலைன்மெண்ட் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாறின அலைன்மெண்ட்லேயே வரும். அதனால தான் கை கால் குட்டையாகுது, சில நேரத்தில் கை மடக்க முடியாமல் போகிறது. ஸோ குறிப்பாக குழந்தைகளுக்கு பார்த்துட்டிங்கன்னா 18 வயசு வரைக்கும் எலும்பில் நல்ல வளர்ச்சி இருக்கும், 18 வயசுக்கு மேலே வந்து எலும்புடைய வளர்ச்சிகள்லாம் குறைஞ்சிரும். ஸோ எப்போ உடஞ்சாலும் எலும்பு உடஞ்சாலும் அது கூடக்கூடிய தன்மை இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 45 வயசுக்கு அதிகமாக மாதவிடாய்க்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எலும்பு கூடனுடைய தன்மை கொஞ்சம் குறையும். ஏன் அப்படின்னா இந்த கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற மினரல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா எலும்பில், அதனுடைய அளவு குறைஞ்சிரும். அதனால் வந்து போன் டென்சிட்டி குறையும்னுவாங்க. அவங்க மட்டும் சப்ளிமெண்ட்ஸ் கால்சியம் ஏதாவது சப்ளிமெண்ட்ஸு பால் குடிக்கிறது மூலமாக அவங்க போன் ஸ்ட்ரென்த்தை கூட்டிக்கலாம். அதனால் ஃப்ராக்சர்ஸும் அவாய்ட் பண்ணிக்கலாம், எலும்பு உடஞ்சாலும் ஈஸியாக கூடிரும். சார், இப்போ ஷீஷா மருத்துவமனையில் இந்த மாதிரியான ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு எளிய முறையில் சிகிச்சை என்னென்ன பண்ணுறீங்க? இப்படி ஏதாச்சும் ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸசைஸ் மூலியமாகவே குணப்படுத்தி அனுப்பியிருக்கீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஷீஷாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸலண்ட் ஃபிசியோதெரபி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அட்வான்ஸ்டு ஃபிசியோதெரபி டிபார்ட்மெண்ட் இருக்குது, நல்லா குவாலிஃபைடு ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் நிறைய இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம். பிகினிங் ஸ்டேஜில் அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு தேய்மானம் ஆரம்பத்தில் வந்திருக்க நிறைய அந்த கம்யூனிட்டி மக்கள் வந்து இங்கே பயன்பட்டுருக்கிறாங்க. முறையான பயிற்சியின் மூலமாக அவங்களுக்கு வந்து வழியெல்லாம் போயிருக்கிறாங்க. நல்ல மெடிக்கல் டீம் இங்கே இருக்குது, அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. நம்மள்ட்ட வந்து நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில். ஸோ ஆரம்பத்தில் மூட்டு தேய்மானம் யாராருக்கு இருக்கோ, இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் யாராரு இருக்காங்களோ அவங்களாம் வந்தாங்கன்னா இங்கே நல்லா பயன்படலாம். நன்றி டாக்டர், இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து எங்களுக்காக டைம் ஒதுக்கி உங்களுடைய பிஸி செட்டில்மெண்ட்லையும் வந்து மக்களுக்கு எளிய முறையாக சிகிச்சை முறையில் சொன்னீங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் நிறையா வந்து அவேர்னஸ் கிடச்சிருக்கு, விழிப்புணர்வு கிடச்சிருக்கு. அதாவது சிலவங்கலாம் கண்டுக்காமே வந்திருப்பாங்க, இந்த கால் வலி தானே, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நடந்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் படுத்திருப்பாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவமனை தொடர்பு கொண்டு சிகிச்சைக்காக கேட்பாங்க. நேயர்களே, உங்களுக்கும் அல்லது உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ இந்த மாதிரி கால் தேய்மானம் அல்லது கால் வலி இந்த மாதிரி என்ன மாதிரியான இதுக்குண்டான தொடர்பான பிரச்சனை இருந்தாலும் ஸ்க்ரீன் தெரியக்கூடிய கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க அல்லது சிகிச்சை முறைகள் பற்றி தெரிந்து கொள்ள உங்களுக்கு 24 மணி நேரம் பதிலளிக்க இங்கே மருத்துவர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த மருத்துவர் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு மருத்துவர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர்.